ரெண்டாவது பாட்டுகள் எழுதுகிற இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். நான் ஒரு 40 ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணம் எனக்கு தெரியும். காகல நிஷாதம்னா என்ன, கைசிக்க நிஷாதம்னா என்னன்னு தெரியும். இதே சினிமாவில் இதுக்கு இந்த பாஷை இல்லை, சின்ன நீ பெரிய நீன்னு வாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சா உங்களுக்கு? ரெண்டாவது பாட்டு ஒரு மெட்டு இருக்குன்னு வைங்க, ஆன் த பீட் ஒன்று இருக்குது, சமத்தில் எடுக்கிறது இருக்குது, தள்ளி எடுக்கிறது இருக்குது, பிஃபோர் த பீட் எடுக்கிறதுல இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு பாட்டு எழுதினால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக் டைரக்டரே போட்ட ஒரு வர்ணமெட்டை நாம் இந்த ஞானம் இருந்து அந்த தாளங்களை வேறு மாதிரியாக, அதே தாளத்துக்குள்ளே அதே பார்ஸுக்குள்ளே வேறு மாதிரியாக ஃபார்ம் பண்ணுறப்போ, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதினேன், நான் அதை இளையராஜா ரொம்ப அசந்து போய் இதை இந்த மாதிரி பிரிக்கலாம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரமாதமாக இருக்கணும். அந்த பாட்டு வந்து ஆகாய வண்ணிலாவேன்னு ஒரு பாட்டு, ஒரு டூயட். நான் சொல்ல புரிஞ்ச உங்களுக்கு அதனுடைய சரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் மியூசிஷியனாக இருக்கிறதுனாலையும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா தாளமெல்லாம் விவகாரமாக இருக்கும். இந்த ஆகாய வண்ணிலாவை பாட்டினுடைய இதுக்கு கண்டிப்பாக சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால்தான் தொழில் பண்ண முடியும்.